பொதுவா ஆண்களுக்கு ஏற்படும் ஒசோஸ்போமியா, ஒலிகோஸ்போமியா, வெரிகோசிஸ், லோ டெஸ்டாஸ்டரான் போன்ற பிரச்சனைகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். நீலகிரி மாவட்டத்தில் வெப்பசலனம் காரணமாக மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறது. இது குறித்த அண்மை செய்தி ஒன்றை பார்க்கலாம். நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நெப்போலியிடம் கேட்கலாம். நெப்போலியன், நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறது. எதனால் திடீர் அன்று இந்த சூழல் அங்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு? கோபால், கடந்த ஒரு வாரமாகவே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக பரவலாக மழை இருந்தது. குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாகவே பலத்த மழையானது பதிவாகியிருக்கிறது. இன்று அங்கு மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறார்கள். வெப்பச்சலனம் காரணமாக இந்த மழை இருக்கும் என்ற ஒரு விஷயத்தையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நீலகிரி மாவட்டம் தேவாலாவில் நேற்று 10 சென்டிமீட்டர் அளவிற்கு ஒரு கனமழையானது பதிவாகியிருக்கிறது. நேற்று முன்தினம் 21 சென்டிமீட்டர் அளவிற்கு அங்கு கனமழையானது பதிவாகியிருந்தது. மாவட்டம் முழுவதுமே பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அளவிற்கு அங்கு பலத்த மழையானது பதிவாகியிருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தை தவிர திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் போன்ற வடதமிழக மாவட்டங்களில் இன்று பரவலாக மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த ஒரு வாரமாக வானிலையில் ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் இருந்தது. அதாவது ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது கடலோர பகுதிகளில் இருந்து தமிழகம் முழுவதுமே பரவலாக ஒரு நல்ல மழையை கொடுத்து வந்தது. பெரம்பலூர், திருச்சி, கரூர், நாமக்கல், சேலம் போன்ற பல்வேறு மாவட்டங்கள் தொடர்ந்து ஒரு வாரமாக மழையின் தாக்கத்தில் இருந்தது. இன்று அந்த மாவட்டங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இல்லை. ஆனால் வடதமிழக மாவட்டங்கள், திருப்பத்தூர், திருவள்ளூர் போன்ற வடதமிழக மாவட்டங்கள் மற்றும் மலை சார்ந்த மாவட்டமான நீலகிரியில் இன்று பரவலாக மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். கோபால்.